ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2x2 டைல்ஸ் போடுறதா தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு போடலாம் பிளெயினாக இருந்தால் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒயிட் சிமெண்ட் எப்படி போடலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 2x2 போகிறத வந்து பிளெயினாக போடுறோம். இந்த பிளெயினாக போகிறது வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு நம்ம போடலாம் ஒரு நாளைக்கு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இது வந்து நம்ம வந்து எத்தனை நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம கட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ போகிறோம், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாமே மெட்டீரியல்லாம் நம்ம ஏற்றி வச்சிங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரே நாளிலே போடலாம். ஆனால் நம்ம வந்து மெட்டீரியலே ஏற்றாமல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 3 பேட்சாக வந்து தான் பிரித்து நம்ம இதை போடுற மாதிரி இருந்தது. அப்படி தான் போட்டோம். ஏன்னா நம்ம ஆளுங்கள் அதிகமாக இல்லாததுனால அதுவும் மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். அதாவது நம்ம ஃபுல் பட்டன் மார்க் வைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கலவன் அதிகமாக ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து அதிகமாக சப்ளை ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இப்போ ஒரு 1 inch நம்ம கலவனை வச்சு போட்டோம்னா ஈஸியாக வந்து தட்டிடலாம். இப்போ ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா கூட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு தட்டலாம். இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு 2 inch 3 inch கலவை ஏறிச்சுன்னா நம்ம அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மண்ணெல்லாம் ஏற்றி ரெடியாக வச்சுருந்தா நம்ம தட்டிடலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்சாக தான் நம்ம போட்டோம். ஏன்னா வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக ஏறிச்சு, அதனால் நம்ம வந்து 3 பேட்சாக போடலாம். இது ஒரே நாளே போட்டிருக்கலாம், அது நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ரூப் வந்து சரியாக போடாததுனால ஒரு 3 inch கிட்ட கலவை ஏறி போச்சு. அதனால் இது ஒரு 3 நாள் நம்ம வேலை இருந்துச்சு. நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட்டு போனோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மண் சிமெண்ட்டு எல்லாமே ஏற்றி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம கல் எல்லாமே ரெடியாக மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேரை வச்சு ஒரு 2 மேசனை வச்சுக்கின்னு ஒரு 4 ஹெல்ப்பர் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தட்டினா கூட ஒரு ஆள் கழுவி ஒரு ஆள் கலவை ரெடி பண்ணி நம்மளுக்கு கல்லெலாம் வந்து சப்ளை பண்ணியிருந்தால் நம்ம 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரே நாளிலே கூட போட்டு நம்ம இதை முடிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1500 ஸ்கொயர் ஃபீட்டு போடலாம் ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி. இதில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு போகிறது இது கிடையாது, நம்ம க்ளீனாக வேலை செய்யணும். அதாவது ஒரு மேடு போடலாமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போகிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஓனருங்க வந்து கேட்பாங்க மேடு போடலாமா இருந்ததுன்னா செக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த வலிக்கிறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுமையாக வலிக்கணும். தட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து நல்லா செய்யணும். ஏன்னா ஒரே ஏரியாவை போகிறது வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம கல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. டைல்ஸும் ஒரு நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் வரல. நம்ம ஒரு 3 பேஜாக தான் போட்டோம். நான் இப்போ சொன்ன இந்த ஒயிட் சிமெண்ட்டை போடுறது கையிலேயே கூட போடுறது பட்டித்தட்டிலையும் போடலாம். நம்ம கையில் போடுற வந்து நார்மல் ஜாயிண்ட்டு அப்படின்றதுனால நம்ம வந்து கையில் போடுறோம். ஏன்னா வந்து பட்டித்தகலில் போடுறோம்னா ஸ்வேசர் வச்சு நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து போடுறதுனால அது வந்து பட்டித்தகலில் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்வேசர் வச்சு போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கையில் போட முடியாது. அதனால் பட்டித்தகலில் வந்து நம்ம போடலாம். ஸ்வேசர் வச்சிங்கன்னா அந்த பட்டித்தகடு இழுக்கும் போது ஒரே மட்டமாக வரும். அது இல்லாத அந்த கையில் அதாவது நார்மல் ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் கையிலே போட்டிங்கன்னா மொட்டமாக போய் ஃபீட்டிங் ஆகிடும். ஃபீட்டிங் ஆகிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா காஞ்ச பிறகு அதாவது ஃபுல்லாக அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிடும். நீங்கள் காஞ்சது பிறகு நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த சைடில் வந்து காயாமல் இருக்கிற அந்த ஒயிட் சிமெண்ட்டு ஜாயிண்ட் கிட்டே இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடைக்கிறதுக்கும் கொஞ்சம் தொடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு திட்டாக தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு காயை விட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் காயை விட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த ஜாயிண்டில் திட்டாக தெரியாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஈரமாக தொடச்சிருந்தால்
பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திட்டு திட்டாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கு தான் அந்த உங்கள் வீடியோவில் அதெல்லாம் காட்டுவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே காய விடணும், காய விட்டால் தான் அந்த ஜாயிண்ட் அண்டே காய விட்டால் தான் நம்ம தொடைக்கும் போதும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு திட்டு திட்டாக இருக்கும். நம்ம இப்போ தொடனா தான் தொடைச்சாலும் மறுபடியும் காஞ்ச ஒன்று தொடைச்சா கூட அது இதுவாக இருக்கும். ஃபுல்லாக ஒரே டைம் தொடைச்சா தான் அந்த வேலையும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் காஞ்ச ஒன்று தொடைச்சோம்னா அந்த ஜாயிண்டில் அது இருக்கிற அந்த ஒயிட்ஸ் மட்டும் போயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஈரமாக இருக்குதுல்ல, அதனால் அந்த ஈரத்தை வந்து நம்ம வந்து தொடைக்கக்கூடாது. அது காயை விட்டுட்டு நம்ம தொடைக்கணும், அதாவது நம்மளால் தொடைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு காய விடணும். ஏன்னா ரொம்ப காய விட்டிங்கன்னா அப்புறமா தண்ணி வச்சு தான் காய விட்ற மாதிரி இருக்கும். அதனால் இல்லை ஓரளவுக்கு நம்மளுக்கு தொடைக்கிற அளவுக்கு காயிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி டக்குன்னு நம்ம தொடைச்சிடணும். நல்ல மறக்காமல் நம்ம நம்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.